ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு புதிய இன்ஃபர்மேஷன் பார்க்கிருக்கிறோம். என்ன தகவல் பார்க்கறோன்னா, நம்ம வசிக்கக்கூடிய இடங்களுக்கு பட்டா வழங்குவாங்க. பட்டாவில் மொத்தம் எத்தனை வகை இருக்குது, ஒவ்வொரு பட்டாக்கும் அது எப்படி உருவானது, அதனுடைய விளக்கம், அது குறித்த தெளிவான விளக்கத்தை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சின்ன இன்ற கொத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு டெக்கடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகளை பயன்படுத்தி எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. 8 வகையான பட்டாக்கள் இருக்கு, அது என்னங்கிறதான் இப்ப நம்ம இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். ஒருவரிடம் நிலம் உரிமையாகி இருக்கின்றது என்றால் 2 ஆவணங்கள் முக்கியமாக இருக்கும். ஒன்று பத்திரம், இன்னொன்று பட்டா. பத்திரம் வந்து பதிவுத்துறை சார்ந்த ஆவணம், பட்டா என்பது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம். இதில் பட்டாவை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பட்டா என்பது நில உரிமை ஆவணமாகும். அதில் தற்போது யார் பெயரில் இருக்கிறதோ அவரே தற்போதைய உரிமையாளர். பட்டா ஆவணத்தில் மாநிலம், மாவட்டம், வட்டம், கிராமம், நிலத்தின் சர்வையின், என்ன வகையான நிலம், வரித்தொகை எவ்வளவு, இடத்தின் விஸ்தீர்ணம், உரிமையாளர் பெயர் மற்றும் அவரின் தந்தை பெயர் இருக்கும். கூடுதலாக ஏதாவது நிலத்தை பற்றிய குறிப்பு தேவைப்பட்டின் அந்த குறிப்பு இருக்கும். அடுத்ததாக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய பட்டாக்களின் வகைகளை கீழே நம்ம பார்ப்போம். UDR பட்டா, மேனுவலா பல இஷ்டத்துக்கு இருந்த நில உரிமை ஆவணங்களை முறைப்படுத்தி ரிசர்வேக்கள், அதாவது ரிசர்வே பண்ணி அனைத்து கிராம நிலங்களுக்கும் செஞ்சு நத்தம் நிலங்கள் தவிர நேரடியாக கள விசாரணை செய்து வீட்டில் உள்ள ஆவணங்களை, புத்தகங்கள் எல்லாம் தேவையற்ற என பிரித்து நம்முடைய நம்ம வீட்டில் எப்படி ஒழுங்குபடுத்தும். அதே போல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் 1979 டு 1989 வரைக்கும் தமிழகம் முழுவதுமாய் UDR பட்டா அப்டேட்டிங் டேட்டா ரிஜிஸ்டரி தந்து அதனை கம்ப்யூட்டரில் ஏற்றினார்கள். அதாவது மேனுவல் ஆவணங்களை ஃபுல்லாக கணினி மயமானது முதல் இப்பொழுது வரை இதனைத்தான் பட்டா ஆவணமாக பயன்படுத்தி வருகிறோம். தற்போது இவை எல்லாம் ஆன்லைனில் வந்துட்டு நம்ம இப்போ ஆன்லைனில் போய் பட்டா பார்க்கலாம். இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண பீரியடு வந்து 1979 ஒழுங்குபடுத்துனாங்க. தவறுதலாக இருந்தது எல்லாமே கரெக்ஷன் பண்ணி UDR பட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி யார் பேர்லாம் இருந்துக்கலாம், அந்த UDR பேரில் ஃபுல்லாக ஃபீல்டு கலா ஆய்வு பண்ணி எந்தெந்த லேண்ட் யார் பேரில் இருக்கு, யார்ட்டா டாக்குமெண்ட் பார்த்து கரெக்டாக அவங்கவுங்களுக்கு கொடுத்தாங்க. அதுலேயும் நிறைய தவறுகள் இருக்கிறது, அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை அலைகிறாங்க. அதாவது இப்பொழுது நடக்கும் சொத்து பரிவர்த்தனைகளுக்கான பட்டா பெயர் மாற்றங்கள், சர்வே எண் உட்பிரிவுகள் பெரும்பாலும் இந்த பட்டாவில் தான் இருக்கிறது. பட்டாவில் பெயரை சேர்த்தல், பட்டாவில் பெயரை மாற்றுதல், பட்டாவில் சர்வே எண் உட்பிரிவு செய்தல் போன்ற வேலைகளுக்கு இன்னும் பலர் அரசுடன் போராடி வருகின்றனர். ஏன்னா அந்த UDR பட்டாலாம் நிறைய கரெக்ஷன் ஆயிட்டு, இன்னும் பலர் பட்டாவில் தந்தை பெயர் பிழை, தன் பெயர் பிழை, சர்வே எண் பிழை, அளவு பிழை என்று அதனை திருத்துவதற்கும் அலைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் நிறைய இளம் தலைமுறையினர் தன் பூட்டன், தாத்தா, பங்காளி, அப்பா பேரிலிருக்கும் பட்டாவை மாற்றாமல் நிலுவையில் வைத்து இருக்கிறார்கள். இவர்கள் பட்டாவை கிராம கணக்கரிடம் கொண்டு செஞ்சால்தான் பல நிதர்சனங்கள், அதாவது வீட்டில் அவங்க பேரில் பட்டா இருக்குன்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஆன்லைனில் நிறைய பேர் டாக்குமெண்ட் டூப்ளிகேட்டாக போட்டு கூட பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, இல்லை டாக்குமெண்ட் போடாமல் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அப்படி நிறைய தவறுகள் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறவருடைய டாக்குமெண்ட்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் உடனடியாக இப்போ அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ எல்லாமே ஃபுல்லாக ஆட்டோமேஷனுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பத்திரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பட்டா மாறக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தாச்சு நம்ம. ரெண்டாவது நத்தம் நிலவரி திட்டம், அதான் அந்த திட்டத்தின் கீழே தோராயப்பட்டா தூயப்பட்டா ரெண்டு வழங்கினாங்க. தோராயப்பட்டா பின்பக்கம், தோராயப்பட்டா முன்பக்கம். அதாவது UDR பட்டாவில் நத்தம் நிலத்தை தவிர மீதி நிலங்களை பட்டியலிட்டார்கள், அளந்தார்கள். நத்தம் என்பது பொதுமக்களுக்கு குடியிருப்புக்கு தேவைக்காக வெள்ளைக்காரர் காலத்தில், அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் வகைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டது. பெரும்பாலும் நத்தம் நிலம் பழைய ஊர்களிலே அமைந்திருக்கும். அந்த நத்தம் நிலத்திற்கு தான் தோராய மற்றும் தூய பட்டா வழங்கினார்கள். தோராய பட்டா என்பது நத்தம் நிலத்தில் உள்ள ஏரி, குளம், வீடு, தெரு என பிரித்து வரைபடம் உருவாக்கி புதிய சர்வே எண்களை கொடுத்து
நத்தம் நிலவரி திட்டப்பட்டா அதில் குடியிருந்தவர்களுக்கு வழங்கியது. நத்தம் நிலவரி திட்ட தோராய பட்டாவில் பிழைகள் தவறுகள் இருக்கலாம். அதில் ஏதாவது சிக்கல்கள் பெயர்கள் பிழைகள் அளவு பிழைகள் இருப்பதை மக்கள் தெரிவித்தால் அதனை திருத்துவதற்கு கால அவகாசம் கொடுக்கும் பட்டா தோராய பட்டா. இது ஒரு தற்காலிகமான பட்டா. முழுமை விவரம் பெற்று தவறையெல்லாம் கலைந்து மக்களுக்கு கொடுப்பதுதான் நத்தம் நிலவரி திட்ட தூய பட்டா ஆகும். அதாவது கல்யாண பெண் மேக்கப்புக்கு முன் மேக்கப்புக்கு பின் என்பதில் இருக்கும் வித்தியாசம்தான் தோராய பட்டாவுக்கும் தூய பட்டாவுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது முன்னாடி அவங்க எப்படி இருப்பாங்க அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகும், ஏதாவது கரெக்ஷன் இருந்தா எல்லாமே கரெக்ஷன் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இரண்டு பட்டாவும் மேனுவலாகவே இருக்கும். பட்டா ஆவணத்தின் பின்புறம் நிலத்தின் வரைபடம் அளவுகளுடன் வரையப்பட்டு இருக்கும். ஒரு சிலர் தோராய பட்டா வாங்கியதும் பட்டா வாங்கிவிட்டோம் என்ற சந்தோஷத்தில் இருந்து விடுவார்கள். அதில் அளவு பிழைகள் இருக்கிறதா என நிலத்தை அளந்து ஒப்புமைப்படுத்தி சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நத்தம் நிலத்தில் இதுவரை இவ்வளவு இடம் நீ அனுபவிக்கிறாய் என ஆவணப்படுத்தப்படவில்லை. தோராய பட்டா வழங்கும் போது நீங்கள் அனுபவிக்கும் இடம் ஆவணப்படுத்தப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளவும். தூய பட்டா, நத்தம் நிலத்திற்கு அரசு பட்டா வழங்குவது பொதுமக்களுக்கு என நினைக்க வேண்டாம். வரி விதிக்காமல் நீங்கள் அனுபவிக்கும் நிலத்தை வரி விதிப்புக்குள் கொண்டு வரவும் சாலை குளம் பாதை இடங்களை ஆவணப்படுத்தி ஆக்கிரமிக்கல் ஆகா வண்ணம் தடுக்கவும் நத்தம் நிலவரி திட்டத்தினை செயல்படுத்தப்படும் போது பை ப்ராடக்டாக தங்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது. எனவே நிலவரி திட்ட தோராய பட்டா வழங்கும் போது நிலத்தின் அளவுகளை கட்டாயம் சரிபார்க்கவும். இன்னும் பலர் தோராய பட்டா வாங்கியதுடன் நின்று விடுவர். தூய பட்டா அடுத்தது 6 மாதத்துக்குள் கொடுத்து இருப்பார். அதனை அணுகி வாங்காமலே தோராய பட்டாவையே நிரந்தர பட்டா என்று நினைத்து கொண்டு இருப்பார். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறது ஏடி கண்டிஷன் பட்டா. ஏடி கண்டிஷன் பட்டா என்பது வட்ட ஆதி திராவிடர் நலன் தாசில்தார் அவர்கள் வீட்டு மனைகள் இல்லாத பழங்குடியினர் ஆதி திராவிடர் மக்களுக்கு கிராமத்தில் உபரியாகும் இருக்கும் புறம்போக்கு நிலத்தில் மனைகளை பிரித்து அம்மக்களுக்கு ஒப்படைப்பர். மேலும் மத்திய மாநில அரசு நிதி ஒதுக்கும் பட்சத்தில் தனியார் இடம் உள்ள நிலத்தை கிரயம் பெற பேச்சு மூலம் ஆதி திராவிடர் நலத்துறை கிரயம் வாங்கி பழங்குடி ஆதி திராவிடர் மக்களுக்கு மனைகளாக பிரித்து ஒப்படைப்பார். அப்படி ஒப்படை செய்யும் போது கொடுக்கும் பட்டா ஏடி பட்டா ஆகும். அது பெரும்பாலும் மேனுவல் பட்டாவாகவே இருக்கும். பெண்கள் பெயருக்குத்தான் வழங்குவது மரபாக இருக்கிறது. பட்டா ஆவணத்தில் பட்டா பெறுபவரின் புயப்படம் ஒட்டி தனி வட்டாட்சியர் கையெழுத்திட்டு இருப்பார். இதில் பல கண்டிஷன்கள் இடம்பெற்று இருக்கும். முக்கியமாக மேற்படி இடத்தை பெறுபவர் யாருக்கும் குறிப்பிட்ட காலத்திற்கு விற்கக்கூடாது. விற்றாலும் பழங்குடியினர் அல்லது ஆதி திராவிடராக இருத்தல் வேண்டும் என்ற கண்டிஷன்கள் முக்கியமானதாக இருக்கும். இதே தன்மையில் பயிர் செய்ய நிலமில்லாத ஆதி திராவிட பழங்குடியின மக்களுக்கு 50 சென்டிலிருந்து 1 ஏக்கர் வரை விவசாய நிலங்கள் ஒப்படைக்கப்படும். நில ஒப்படைப்பட்டா. நில ஒப்படைப்பட்டா என்பது வீட்டு மனைகள் விவசாய நிலங்களை அரசு இலவசமாக ஒப்படைப்பது ஒப்படைப்பட்டா ஆகும். முன்னாள் இராணுவ வீரர்கள் பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்கள் நலிவுற்றர்கள் அரவாணிகள் போன்றவர்களுக்கு அரசு நிலங்களை இலவசமாக கொடுக்கும் அதனை நில ஒப்படைப்பட்டா என்பர். இவற்றிலும் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின் பிறருக்கு விற்கக்கூடாது என்று கண்டிஷன்கள் இருக்கும். இதனை டி கார்டு கண்டிஷன் பட்டா என்றும் சொல்லுவர். அடுத்தது அஞ்சாவதா பார்க்க இருக்குது டிஎஸ்எல்ஆர் பட்டா. டிஎஸ்எல்ஆர் பட்டா என்பது டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்ட் ஆவணம். இது நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் நகர சர்வேகளை கொண்டு நிலங்களை மிக துல்லியமாக சர்வே செய்து உருவாக்கப்படும் ஆவணங்களில் இருந்து பொதுமக்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கொடுப்பார்கள். இந்த டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட் என்பது பட்டாவுக்கு இணையான ஆவணமாகும். கிராம பகுதிகளில் இருக்கும் பட்டாவிற்கும் நகர பகுதிகளில் இருக்கும் பட்டாவிற்கும் வித்தியாசம் என்னவென்றால் நகர பகுதிகளில் ஒவ்வொரு சதுர அடியும் மதிப்பு மிக்கது, அதனால் எரர் மிக மிக குறைந்து இருக்கும். ஆனால் கிராம பகுதி சர்வேகளில் ஏக்கருக்கு 5 சென்ட் கூடுதல் குறைதல் இருக்கலாம். அதனால் அதிக துல்லியமும் எச்சரிக்கை உணர்வுடன் நகர்பகுதி சர்வேக்கள் செய்யப்படுகிறது. ஆறாவது நம்ம பார்க்கிறது தூசி பட்டா.
டூசி பட்டா என்பது கிராம கணக்கில் இரண்டாம் நம்பர் புக்கில் சி பதிவேட்டில் கொடுக்கும் பட்டா டூசி பட்டா ஆகும். அதனால் பேச்சு வழக்கில் தூசி பட்டா என்று அழைக்கப்படுகிறது. அரசு நிலத்தின் மேல் இருக்கும் புளிய மரங்கள், பனை மரங்கள், கனித்தின மரங்கள், மரங்களை அனுபவிக்க பராமரித்துக் கொள்ள மேற்படி மரங்களுக்கு உரிமை அளித்து கொடுக்கப்படும் பட்டா தூசி பட்டா. இதனை மரப்பட்டா என்றும் அழைப்பர். ஏழாவதா நம்ம பார்க்கிறது கூட்டுப்பட்டா. தனிப்பட்டாவுக்கு நேர் எதிர் கூட்டுப்பட்டா. கூட்டுப்பட்டாவில் நிலத்தின் அளவு, சர்வே எண், உட்பிரிவு, எஃப்எம்பி, சப்டிவிஷன் என தனித்தனியாக யார் யாருக்கு எவ்வளவு என்று குறிப்பிட்டு, அதாவது கூட்டுப்பட்டால வந்து யார் யாருக்கு எவ்வளவு இடம்னு சொல்லி எதுவுமே இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றானா, நான்கு மகன்களிடம் கொடுத்து நீங்களே பிரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது போல்தான். அதாவது நிலத்தில் நான்கு பேரோ, மூன்று பேரோ, இல்லை இரண்டு பேரோ, அல்லது பல பேரோ ஒவ்வொரு மூலையில் நின்று அனுபவிப்பார். அவர்கள் பெயர்கள் எல்லாம் ஒரே பட்டாவில் இருக்கும். எல்லா சர்வே எண், உட்பிரிவு, அளவு பிரிவு, எஃப்எம்பி உட்பிரிவு செய்யப்பட்டு இருக்காது. பட்டாவே இல்லாமல் இருப்பதற்கு கூட்டுப்பட்டா சிறந்தது. கூட்டுப்பட்டாவை விட தனிப்பட்டா சிறந்தது. அதாவது கூட்டுப்பட்டானா ஒரு 50 சென்ட் இருக்குன்னா, அதில் 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கும் ஒரே பட்டாவா இருக்கும். 10 பேருடைய பெயர்களும் இருக்கும் கூட்டுப்பட்டா. அவங்க தனித்தனியா அவங்களுக்கு எவ்வளவு இடம் சொல்லி பிரித்திருக்க மாட்டாங்க. தனிப்பட்டா என்பது தனிநபர் ஒருவரின் பெயரில் இருக்கும். மேற்படி நிலத்தின் சர்வே எண்ணில் தனியாக சப்டிவிஷன் செய்யப்பட்டு இருக்கும். பேச்சு வழக்கில் பட்டா உடைந்து இந்த நபர் பெயருக்கு மாறியிருக்கும் என்று சொல்வோம். பல புல எண் வரைபடத்திலும் இவருடைய நிலத்துக்கு உட்பிரிவு பல வரைபடம் வரையப்பட்டு இருக்கும். தனிப்பட்டாவில் பெயர், நில அளவு, புல எண், உட்பிரிவு, எஃப்எம்பி சப்டிவிஷன் ஆகியவற்றில் 100% தெளிவாக இருக்கும். யூடிஆர் பட்டா, நத்தம் நிலவரி திட்டம், தோராயப்பட்டா, தூயப்பட்டா, ஏடி கண்டிஷன் பட்டா, நில ஒப்படைப்பட்டா, டிஎஸ்எல்ஆர் பட்டா, தூசிப்பட்டா ஆகிய 6 பட்டா யாருக்கு எத்தனை மேல் வழங்கப்படுகிறது என பிரிக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்டா கூட்டுப்பட்டா என்பது பட்டா ஆவணத்தின் தன்மையை பொறுத்து என்பதை புரிந்து கொள்ளவும். இந்த தகவலை வந்து இந்த PDF ஃபைல் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கும். இதுல நம்ம ஒரு 7 அதாவது 6 கூட்டுப்பட்டா தனிப்பட்டான்னு சொல்லி ரெண்டு விதமான பட்டாவை நம்ம மொத்தம் 8 வகையான பட்டாங்கிற வேர்டில் உள்ள பட்டா வகைகளை தெளிவாக பார்த்தோம். இதில் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.